ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் எல்லாரும் இன்றைக்கி என்ன அப்படில நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவெண்ட் வந்துருந்துச்சு. சரி ஓகே, இந்த ஈவெண்ட்டை எடுத்துடலாம், ஏன்னா நமக்கு பிடிச்சதெல்லாம் வந்துருந்துச்சா, அதில் நம்ம கண்டிப்பாக எடுத்து ஆடுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோக்குள்ள வந்திருக்கோம். சரி ஓகே ப்ரோ, இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவீங்க, ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் விட்டு காலேஜ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு 3 வருஷம் முடிச்சாச்சு. சரி முடிச்சுட்டு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான் சரி ஓகே நமக்கு பிடிச்சதாக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஈவெண்ட் வந்துருந்துச்சுங்க. இந்த ட்ரெஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் ஃப்ரீ ஃபயர் உள்ளலாம் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போலாம் என்னால் எடுக்க முடியாது ஓகேவா, இதெல்லாம் நம்மளால் எங்கடா எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அக்கடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலதெல்லாம் இருந்துச்சு, நான் சொல்கிறேன். ஆனால் இன்னொன்று நான் சொல்லட்டுமா, சத்தியமாக சொல்கிறேன், பழைய பிளேயர்லாம் செம்ம கான்ல இருப்பீங்க இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் விடுறதெல்லாம் பார்த்து. சரி ஓகே, எதுவும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், சரியா என்ன பண்ணுறது, கருணாக்காரங்க அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே காய்ஸ், அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை முக்கியமாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படி லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் எதிராக நல்லா இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறதோட நமக்கு என்னடா இதில் எடுக்கணும், ஏற்கனவே ஒரு ஏற்கனவே வந்து ஈவெண்ட்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதே எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் அதே கிளிக் பண்ணிட்டேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டு இருந்துச்சு நமக்கு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனாக இருந்தது எனக்கு இது ரெண்டு எனக்கு பெட்டு கார் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் தான் இந்த கார் வந்த புதுசில் அதாவது நம்ம ஈவெண்ட்டாக வந்தப்போ ஃபஸ்ட்டு வந்தப்போ இதை எப்படியாச்சும் எடுத்துடணும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அதுக்கெலாம் நான் அமௌண்ட்லாம் சேர்த்தே நினைக்கிறேன். அப்போதைக்கு ஆனால் முடியலைங்க, எடுக்க முடியல. சரி ஓகே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கத்தி வரும்போதும் இந்த கீழே எத்தனாவது இருக்குது 2 ரோல ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்
மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க ஓகேவா. சிறகதை பார்த்தீங்கன்னா அப்படி என்னடா அவன் ட்ரிக் வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்க. சிறகதை பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா நாலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டோட ஸ்கின் இருந்துச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மேலே இருக்க அந்த மீதி ரெண்டு இருக்க பெட்டு ஸ்கின் இருக்கு பெட்டு இருக்குங்க ஓகேவா. சிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏதாச்சும் ஒன்று எடுக்கணுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் மூணாவதாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் நல்லா பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சா சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதே தூக்கிடலாம் அதில் தூக்கிட்டே இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது எடுத்தாலும் வேஸ்ட்டு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேற சுட்டு எடுத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அதே தூக்கி வச்சுக்குவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து அந்த கன் பாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வீடியோவாக ஒரு போடணும்னு சொல்லிட்டு முன்னாடி சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன் கன் கலெக்ஷன் பாக்ஸுன்னு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏதாவது இப்போ கன்னோட பாக்ஸு ஏதாச்சும் ஒன்று வாங்கிக்கலாம்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேரை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி ரைட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேரை வந்து செலக்ட் பண்ணிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். வேறு எதுவும் நமக்கு வந்து கண்ணுக்கு படலை அதுக்கடுத்து மேலே இருக்க அந்த அப்டேட் பண்ணுறது அதுதான் இருக்குது கண்ணுக்கெலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணுறதுக்குலாம் இன்னும் எவ்வளோ டைம் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் சரி ஓகே அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கேரையே செலக்ட் பண்ணியாச்சு. நீங்களா வந்து பார்த்தீங்கன்னா எதாவது செலக்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஓகேவா. அதே மாதிரி என்னது 299 டைமண்ட் கேட்டாங்க 200 வந்துருச்சு. ஆனால் உய்யால சரி இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா நீ டாப் அப் பண்ணிட்டு வந்தால் தான் தம்பி உனக்கு வந்து தருவேன்னு சொல்லிவிட்டாங்க. டாப் அப்பா டாப் அப்லாம் இல்லை என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 95 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 டைமண்ட் வந்துருந்துச்சுங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர்ல வந்திருந்தோமா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மியான ஆஃபர்லாம் நமக்கு விடுவாங்க. சரி ரைட்டா அப்படின்னு இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா அடுத்து வெயிட் வெயிட்டாக விடுவாங்க. இது கருணாக்காரங்களோட ஒரு இது ஒரு என்ன ட்ரிக்குன்னு சொல்லிக்கலாம் ஓகேவா. சரி ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95 ரூபாய்க்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 98 ரூபா இருந்துச்சு பேலன்ஸாக. சரி ரைட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே டாப் அப் பண்ணியாச்சு. சரி ரைட் எங்கடா டாப் அப் பண்ணு எங்கடா கிளிக் பண்ணுவேனே எங்கே கிளிக் ஆக மாட்டேங்குது. சரி ரைட்டா அவள் வந்து கிளிக் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் ப்ராசஸிங் வந்துச்சுங்க. சரி ரைட் அவள் வந்து சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு. சரி ரைட்டா அவள் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா 2000 வருதுங்க 299 டைமண்ட் வந்து எடுத்தாச்சு. சரி ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா வேகமாக அப்பா ரைட்டா அவள் நம்மளுக்கு கிளிக் பண்ணிட்டு மேலே வச்சுருந்தாயா. சரி ரைட்டா அவள் தான் இதில் நம்ம ஏற்கனவே செலக்ட் பண்ணால் நான் ஏற்கனவே செலக்ட் பண்ண அப்படியே இருக்குன்னு நினச்சா திருப்பி செலக்ட் பண்ணுறான்னு சொல்லியிருந்துச்சு. நானும் பார்த்தீங்கன்னா வேகமாக செலக்ட்லாம் பண்ணிவிட்டு அந்த அட்ரா தூக்குவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆகாது பார்த்தீங்கன்னா எங்கே இன்னும் ஒன்று எங்கே இதில் வந்து ஸ்கேரா. சரி ரைட் நானும் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது இதில் என்னடா செலக்ட் பண்ணணும்னு மறந்து போச்சு. சரி ரைட் அப்படின்னா ஸ்கேர் பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 299 டைமண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு இவ்வளோத்தையும். அப்புறம் தான் தெரியுது நம்ம அடுத்தடுத்து நம்மள்ட்ட இருக்கிற டைமண்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வாங்கிக்கலாம் போல் திருப்பி நீ செலக்ட் பண்ணி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. சரி ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நைட்டு டைமண்ட்ல இருக்கிறேன்னு சொல்லிட்டு எங்களை ஏமாத்திட்டு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் கொஞ்சம் வாசி யோசி 8 டைமண்ட்ல எடுக்க முடியுமா? சரி ஓகே, ஒரு பண்ணுக்கு ஒரு உருட்டு போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு போட்டது இந்த பாடத்துக்கு வேணாம். சரி ஓகே பார்த்தீங்கன்னா ஒன்றா பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு சூப்பராக இருக்குது. சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த பறவை ஏதாவது வச்சிருக்குது. சரி சொல்லிட்டு வெப்பனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டுனா அந்த கத்தியை கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்மள்ட்ட அந்த கத்தி ஏற்கனவே இருக்கிற அந்த கத்தி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது நம்மள்ட்ட இருக்கிற ஏற்கனவே. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்தப்போ எனக்கு ஒரு ஆசை இல்லை, அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கிட்டேன். சரி ரைட்டாக பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கிட்டாச்சா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன எடுத்தோம், பண்டிலுக்கு போயிடலாங்க. பண்டிலுக்கு போயிட்டு எங்கள் தலைவங்க வாங்க தலைவர்களே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்தாச்சு. சரி கலெக்ஷனில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேரா சுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துருந்துச்சு. சரி ரைட்டாக அப்படி தான் இதை வந்து வச்சு கிளிக் பண்ணி பார்த்தேன். சே எப்பயும் கூட மொக்கையாக தான் இருந்துச்சு. சேரா ரைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வெஹிக்கிளில் போனால் நம்ம காரு கொஞ்சம் சும்மா கெத்தாக இருக்குது போடுறா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இது தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரை வச்சு ஒரு கேமில் கண்டிப்பாக வரும். ஓகேவா, கவலையே படாதீங்க. காரை வச்சு ஏற்றி ஏற்றி கொள்கிறோங்க, இந்த காரை வச்சு ஏற்றி ஏற்றி கொள்கிறோம். சரி ரைட்டு அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்தது பண்டலுக்கு வந்தாச்சு. இந்த பண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கன் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே சேர்த்து வச்சுட்ருக்கோம் சொன்னேன்ல, பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சேர்த்து வச்சு தான் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நாளில் கொஞ்சம் எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போம். சரி ஓகேவா. சரி ஐயா என்னடா வெளில வந்துட்டேனா, இக்கடா இருக்கே, ஐயோ அதர்சு போடும்பா தம்பி, இங்கெங்கேயோ புரியலே வந்தாச்சுங்க. சரி ரைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 13 பண்டில் இருக்குது. பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு வீடியோவாக போடுவாச்சு. இந்த பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசைங்க. அதனால் சரி ஓகே இதை எடுத்து போட்டு பார்த்துறேன்டா அப்படின்னு சொல்லி நான் வந்து ஓப்பன் பண்ணிடுவேன். அது இந்த வீடியோ காண்டி கண்டிப்பாக ஓப்பன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி தான் நானும் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டிங்கன்னா வைங்களேன் நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது பழைய பிளேயர் மாதிரி தெரியுங்க. உண்மையில சொல்ல போனால் இது வந்து ஒரு பழைய பிளேயர் மாதிரி தெரியும். அதுக்கு நீ என்ன பழைய பிளேயர் இல்லையாலும் கேட்கக்கூடாது சொல்கிறேன். நம்ம வந்து இந்த மாதிரி காஸ்ட்யூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஈவெண்டா, அதனால் அதெல்லாம் போட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ கண்டிப்பாக இனிமேல் வரும். நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் ஃப்ரீ தான், ஃப்ரீன்னு சொல்லிட முடியாது. அடுத்த எக்ஸாமுக்குலாம் படிக்க போகணும், அதெல்லாம் நிறையா இருக்குது. அடுத்தடுத்து நம்ம பண்ணுறதெல்லாம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் முடிஞ்சளவு ஃப்ரீயாக தான் இருப்போம். இனிமேல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வரும்னு நான் நம்புகிறேன். அது என் மேலே நானே நம்பிக்கை வைக்கிறேன், கண்டிப்பாக நீ கொடுப்படான்னு. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனுக்குமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ வரும். சரி காய்ஸ், நாளைக்குரிய நல்ல ஊரில் சந்திக்கலாம். பை காய்ஸ்.